வணக்கம் மக்கள். இன்னைக்கு நம்ம த கேர்ள் ஐ லைக் ஃபோர்கோட் ஹர் கிளாஸஸ் எபிசோட் 3 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம மெய் ரோட்டோட கார்னரில் உட்காந்து மியோ மியோன்னு கத்திக்கிட்டு இருக்கா. எல்லாருமே அவ்வளோ கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குறான். மெய் இவ்வளோ நேரமாக பூனை கூட பேசிகிட்டு இருக்கதான் நினச்சி ஒரு பிளாஸ்டிக் பேக்கோட தான் பேசிகிட்டு இருக்கா. கண்ணாடியை அவள் மறந்து வச்சுட்டு வந்துட்டா. ஸோ வழக்கம் போல் சுத்தமாக அவளுக்கு கண்ணு தெரியல. இருந்தாலும் மெய் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கனால டப்புன்னு ஃபோட்டோ எடுக்கலாமான்னு யோசிக்கிறான். இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே தப்பு. ஆல்சோ அவள் பிளாஸ்டிக் பேக்கிட்ட பேசிகிட்டு இருக்க விஷயத்த சொன்னால் அவளுக்கு லைட்டாக எம்பாரஸ்மெண்ட்டாக போய்டுனு. ஸோ பக்கத்தில் போய் இவனே பூனை சவுண்டு கொடுக்குறான். இப்போ அந்த பிளாஸ்டிக் பேக்கை நம்ம மெய் தொட்டு பார்க்குறா. என்னது ஃபீலிங்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்னு திரும்பி பார்க்க போது நம்ம குமராவை பார்த்து அவள் ஒரு பூனைன்னு நினச்சிக்கிட்டா. பரவாயில்ல, இந்த பூனை கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு குமராவோட தலையை தடவி கொடுக்க அந்த பைபிள வெக்கத்தில் வழக்கம் போல் அப்படியே உறைஞ்சிட்டான். நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையில் குமரா ஸ்கூலுக்கு வரான். கிளாஸ்க்குள்ளே வரப்போதே அவனுக்காக ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்னென்னு பார்த்தா கிளாஸ்லேயே ரொம்ப அழகாக இருக்க பையனான அசுமா மெய் கூட பேசிகிட்டு இருக்கான். மெய் வழக்கம் போல் கண்ணாடியை மறந்து வச்சுட்டு வந்துட்டா. ஸோ அவளுக்கு ஒரு புக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக அசுமா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்க போது குமராக்கு வயிறு எரியுது. புக்கு எடுத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் குமரா, டெய்லி நீ எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு மெய் சொல்ல, நான் ஒன்று குமரா இல்லை அசுமான்னு சொல்கிறான். இதை கேட்டதும் மெய் ரொம்பவே வெக்கப்படுறா. நீ குமரா நினச்சிக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட ரொம்பவே நார்மலாக பேசினேன்னு. நெக்ஸ்ட் அடுத்த நாள் மெய் திருப்பி வழக்க போல அவளோட கண்ணாடியை மறந்து வச்சுட்டு வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. இப்போல்லாம் டெய்லி நீ எதுக்காக மறந்து வச்சுட்டு வர, எப்படி தான் உன்னால் மறக்க முடியுதுன்னு. அதுக்கு மெய் சொல்கிறா, நான் வீட்டை விட்டு வெளில வரேன், ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றும் தோணலை, அதுக்கப்புறம் தான் நான் மறந்த விஷயமே எனக்கு ஞாபகம் வருது. இருந்தாலும் மேயோட கண்ணை சுருக்கி பார்க்க வேணான்னு சொல்கிறாங்க. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் உன்னோட மூஞ்சியில் சுருக்கங்கள் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ கிளாஸ்க்குள்ளே வரப்போது மேயை பார்க்குறான். இப்போ அவள் கண்ணை சுருக்காமல் நம்ம ஹீரோ பார்த்து ரியாக்ட் பண்ணது பைபிள் அப்படியே சொர்க்கத்துக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு மேய் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கிறான். அன்றைக்கு ஃபுல்லாமே அதை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட சரி அவனுக்கு தூக்கமே வரலை. நெக்ஸ்ட் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரப்போது மெய் குமரா கூட ஒரு கேம் விளையாடணும்னு ஆசைப்படுற. வேர்ட் கேம்ஸ், ஒரு வார்த்தையோட கடைசி லெட்டரை யூஸ் பண்ணி இவங்க அடுத்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரெண்டு பேரும் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மெய்க்கு தெரியுது இவனை தோக்கடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறான்னு. அதனால மெய் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. நீ என்னை தோக்கடிக்கணும், அப்போ தான் என்னால் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இதுக்கப்புறமும் ரொம்ப நல்லா விளையாட முடியும். அப்படின்னா ஓகே, நம்ம ரெண்டு பேரும் வேகமாக வார்த்தைகளை சொல்லான்னு ரெண்டு பேருமே இப்போ ரொம்ப வேகமாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ மெய் குமரான்னு சொல்லிடுறா. பைபிளில் ரொம்பவே வெக்கப்படுறான். மெய்யும் அந்த வார்த்தையை சொன்னதை நினச்சி ரொம்பவே வெக்கப்படுறா. கிளாஸ் ஃபுல்லாக இவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த நாள் சாயங்காலம் ஸ்கூலில் முடிச்சுட்டு போக போது சில பசங்க கிளாஸை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெய் அண்ட் குமரா ரெண்டு பேரும் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. மெய் அவளோட கண்ணாடியை மறந்து வச்சுட்டு வந்துட்டா. அதனால க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. மெய் ஒரு செவுத்து பக்கத்தில் நிற்கிறா. ஒரு கருப்பாம்பூச்சி செவுத்து பக்கத்தில் நடந்து போய்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ இந்த கருப்பாம்பூச்சி இருக்க விஷயத்த சொல்ல வேணான்னு பார்க்குறான். ஏன்னா நான் திடீர்னு சொன்னால் அவள் தான் தேவையில்லாமல் கொஞ்சம் பயப்படுவான்னு. இந்த சம்பவத்திலேருந்து மெய்யை காப்பாற்றுறதுக்காக என்னோட பக்கத்தில் வான ஹீரோ சொல்ல, அவள் ஹீரோக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்துடுறா. பயபுல வழக்கம் போல் ரொம்பவே பதட்டப்படுறா. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற சில பசங்க கருப்பாம்பூச்சியை நோட் பண்ணி கருப்பாம்பூச்சி இருக்க விஷயத்த சொல்லி கத்துறாங்க. கருப்பாம்பூச்சி இருக்கிற விஷயம் தெரிஞ்சது பதட்டத்தில் மெய் டப்பு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிடறா. வழக்கம் போல் அவனும் ஆஃப் ஆகிட்டான். நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையில் வெளில ரொம்பவே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ கிளாஸ் ரூம்குள்ளே வரான். ஃபர்ஸ்ட்டு மெய்யை தான் மீட் பண்ணுறான். மெய் என்னோட கண்ணாடியை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். ஆனால் அவளோட கண்ணாடி தலையில் தான் இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ சொன்னது அவள் கண்ணாடியை எடுக்க ட்ரை பண்ணுறா. தெரியத்தனமாக கீழே போட்டுடுறா. இப்போ நம்ம ஹீரோ அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டா. உடனே நம்ம மெய், கண்ணாடி எனக்கு போட்டு கொடுன்னு நம்ம ஹீரோ பார்த்து அப்படியே உட்கார்ந்துருக்க பாய்புள்ள பதட்டப்படுறான். நான் அவளை டச் பண்ண போறேன்னு அப்படியே பொறுமையாக போய் கண்ணாடியை வைக்கிறான். இருந்தாலும் குஷியில் அவனோட காதுலேருந்து புகைலாம் வர ஆரம்பிக்குது. ஆனால் இவனுக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பார்க்க போதே லைட்டாக பொறாமையாக இருக்குது. அந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பக்கத்து கிளாஸில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அசுமாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு லெட்டர் எழுதுறா. அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்து அசுமா கிட்டே டெலிவர் பண்ண சொல்கிறா. அவங்க திருப்பி கிளாஸுக்கு போக போது தெரியத்தனமாக அந்த லெட்டரை கீழே போட்டுடுறாங்க. இப்போ மெய் அந்த பக்கமாக நடந்து வரப்போது கீழே இருக்கிற லெட்டரை எடுக்கிறா. பட் கண்ணாடி போட்டு வரல. ஸோ அவளால் படிக்க முடியல. நம்ம குமரா அந்த இடத்துக்கு வரான். இப்போ குமரா கிட்டே அந்த லெட்டரை கொடுத்து இந்த லெட்டர் யாருக்குன்னு செக் பண்ண சொல்கிறான். அசுமா கிட்ட கொடுக்கறதுக்காக தான் இந்த லெட்டரை எழுதுனதா வெளில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லெட்டரை எழுதுனது யாருன்னு வெளில பேர் கொடுக்கல. லெட்டர் மேலே ஒரு ஆர்ட் சிம்பிள் இருக்குது. அதை பார்க்க போதே நம்ம ஹீரோக்கு தெரியுது அசுமா கிட்ட கொடுக்கறதுக்காக வந்த லவ் லெட்டர் தான். இந்த லெட்டர் அசுமாக்காக நம்ம ஹீரோ சொன்ன அடுத்த செகண்டே மெய் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு நம்ம அசுமா கிட்ட கொடுக்கறதுக்காக வர. அதை நினச்சி நம்ம ஹீரோ ரொம்பவே பதட்டப்படுறான். பார்க்குற எல்லாருமே தப்பாக நினச்சிக்க போகிறாங்கன்னு. எப்படி இந்த விஷயத்த மெய்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் மெய் இந்த லெட்டரை எடுத்துகிட்டு கிளாஸுக்கு வந்துட்டா. எல்லாருக்கு முன்னாடியுமே அசுமா கிட்ட அவள் கொடுத்துட்டா. எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. இப்போ சில பேர் மெய்கிட்ட வந்து கேட்குறாங்க உனக்கு அசுமாவை பிடிக்குமான்னு. அவளும் எனக்கு பிடிக்குன்னு சொல்கிறா.
நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். செமையான டென்ஷன்ல இருக்கான். இவன் நார்மலா பிடிக்கும்னு சொல்றான், ஆனா அவங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்போ அசுமா அந்த லெட்டர் எடுத்துகிட்டு படிக்கிறதுக்காக வெளில போகிறான். யாருமே என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு அவன் படிக்கட்டில் நின்று அதை படிச்சுட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் ரகசியமாக போய் அதை பார்த்துட்டு இருக்கான். அந்த லெட்டரை பார்த்ததும் அசுமாவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போ குமரா ரொம்ப சோகமாயிட்டான். அசுமா ரொம்பவே அழகான பையன், நல்லா படிப்பான், நல்லாவும் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவான், அவனை எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் நான்லாம் அப்படி கிடையாது, ரொம்பவே நார்மலான சுமாரான பையன். எல்லாருக்கும் எப்படி அசுமாவை பிடிக்குமோ அதே மாதிரி மெய்க்கும் கண்டிப்பாக அவனை பிடிச்சிருக்கும். இப்போ கண்டினியூஸாக கிளாஸில் இருக்க நிறைய பேர் தொடர்ந்து நம்ம மெய் கிட்டே வந்து உனக்கு அசுமாவை பிடிக்குமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கொம்பரா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கனால மெய் அவன் பக்கத்தில் வர உன்னோட மூஞ்சை பார்த்தா ஏதோ கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, என்னப்பா அழுவ போறியான்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆல்சோ உனக்கு அசுமாவை பிடிக்குமான்னு கேட்குறான். அதுக்கு மெய் சொல்கிறா, காலேருந்து எல்லாருமே என்கிட்ட வந்து அசுமாவை பிடிக்குமான்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் எதுக்காக அப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. எனக்கு அவனை பிடிக்கும் தான், ஆனால் எதுக்காக எல்லாரும் தொடர்ந்து கேட்குறாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இதுவே எனக்கு உன்னை பிடிக்குமான்னு கேட்டிருந்தா அந்த விஷயம் எனக்கு புரியுது. காரணம், எனக்கு நிஜமாகவே உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ இப்போலாம் நான் அவ கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ இதை கேட்டதும் ஆச்சரியத்தில் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கான். மெய்க்கு என்னை பிடிக்குன்னு சொல்லிட்டா, ஆனால் எந்த மாதிரி பிடிக்குன்னு புரியல. ஆல்சோ மற்றவங்க எல்லாரும் என்னை பற்றி கேட்டிருந்தா கூட ஓகேன்னு சொல்கிறா, அப்படின்னா அவளுக்கு என்ன எந்த மாதிரி பிடிச்சிருக்கு. நடக்கிற எல்லா விஷயத்தையும் அசுமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து அவன் மெய் கிட்ட ரிப்ளை லெட்டர் கொடுக்குறான். மெய்யால் இந்த லெட்டரை படிக்க முடியாது, ஸோ குமரா கிட்ட கொடுத்து படிக்க சொல்கிறா. என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு சோதனை நம்மளுக்கு வந்திருக்கேன்னு ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த லெட்டரை வாங்கி கவலைப்பட்டு ஓப்பன் பண்ணி படித்தா பைபிளை என்ன எழுதி வச்சிருக்கானா, குமராக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு. பைபிளை குமரா மெய்யை லவ் பண்ணுற விஷயத்த அசுமா ரொம்பவே பர்ஃபெக்டாக நோட் பண்ணியிருக்கான். இப்போ அசுமா அவனோட பெஞ்சில் போய் உட்காந்ததும் மற்ற பசங்க எல்லாருமே என்ன எழுதுனன்னு விசாரிக்கிறாங்க. அசுமா சொல்கிறான், இந்த லெட்டரை எனக்கு எழுதி கொடுத்தது மெய்யே கிடையாது, வேற ஒருத்தவங்களோட லெட்டரை தான் மெய் கொண்டு வந்து எனக்கு டெலிவர் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் லெட்டரில் என்ன தான் இருக்குன்னு மெய் தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்கா. பதிலுக்கு குமரா சொல்கிறான், நீ லெட்டரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தனால அசுமா உனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கான். பாயபுல ஒரு பொய்யை போட்டு விட்டு எப்படியே இந்த நிலைமையை சமாளிச்சிட்டான். ஆனால் வீட்டுக்கு வந்ததும் இன்றைக்கி என்ன நடந்துச்சோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த லெட்டர் சம்பவம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மெய் என்ன ரொம்பவே பிடிக்குன்னு சொல்லியிருக்கா, அவளுக்கு என்ன எந்த மாதிரி பிடிக்கும்னு. குமராவோட காதல் பயணம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. உன்னை அவன் பார்க்க வேண்டியது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஆல்சோ அசுமாவும் இவன் லவ் பண்ணுற விஷயத்தை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டான். நெக்ஸ்ட் அடுத்த எபிசோடோட ப்ரீவியூவில் மெய்க்கு ஒரு புது கண்ணாடி வாங்குறதுக்காக நம்ம குமராவை கூட்டிகிட்டு கடைக்கு போகிறான். அவங்க ரெண்டு பேருமே புது ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மெய் என்னை கூட்டிகிட்டு போகிறான்னு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம். நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு வந்ததும் ஒரு சம்பவம் நடக்குது. தெரியாதனமாக மெய்யோட கண்ணாடி அவன் போட்டு பார்க்குறான். அவனுக்கு சரியாக கண்ணு தெரியல. மெய்ன்னு நினச்சி வேற ஒரு பொண்ணு கூட அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த விஷயத்த மெய் நோட் பண்ண, அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்கள்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.